எல்லாரும் உள்ள போங்க. என்னம்மா உள்ள போங்க? ஏன் இப்படி செய்யற? உள்ள போங்க. ரொம்ப பிரமா நடந்துக்கோ, வழி விடுமா சொல்றல்ல. என்ன நீ, நாங்களாம் கிராமத்து ஆளுங்க, கத்திய கண்டா பயந்துருவோமா? கூட்டத்தோட சாம்பல் ஆக்கிடுவேன். உங்களையும் தான் சொல்றேன், உட்காருங்க. சின்ன தாய்மாமாங்கிற மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்குங்க. ஈஸ்வரி சும்மாரணி எல்லாம் ஒன்னால ஒரு பொட்டப்புள்ள மாதிரி நடந்துக்க முடியும். யாரு தட்டு மாத்த சொன்னது? யார் யார் தட்டு மாத்த சொன்னது? அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொன்னது யாருங்க? யாரோ சொன்னீங்களே, யார் அது? உனக்கு நல்லது கெட்டது தெரியுமா? என் வாழ்க்கை ஏன் கெட்டுச்சு தெரியுமா? இதே வார்த்தைனாலதான். நமக்கு தெரியாத நல்லது கெட்டது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருமான்னு சொன்னீங்களே, சம்மதமே கேட்காம ஒரு பையனை தலையில கட்டி வச்சீங்களே, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஒரு வார்த்தை சம்மதமான ஒரு வார்த்தை அன்னைக்கு அவரை கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்படி நின்று இருக்க வேண்டியதில்லை. ஊர் ஊரா ரோட் ரோடா நாய் மாதிரி அலைஞ்சிருக்க வேண்டியதில்லை. கோயில் குளமா ஏறி குமரி குமரி அழுதுருக்க வேண்டியதில்லை. 6 வருஷமா நான் பட்ட வேதனை இங்க இருக்கிற யாருக்கா தெரியுமாயா? இல்ல என்கிட்ட கொஞ்சம் குடுன்னு பங்கு போட்டுக்குதான் வந்தீங்களா? கல்யாணத்துக்கு வந்து நின்னுட்டு மூக்கு முட்டை திருடி போனதோட முடிச்சு போச்சு உங்க வேலை. கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் நான் தானே. எதனால? மஞ்சள் தண்ணி ஊத்துன ஆடு மாதிரி வாய் பேசாம ஊமையா நின்னதுனால. நல்லது கெட்டதுன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு 4 வருஷத்துல நீங்க போய் சேர்ந்துருவீங்க. காலம் பூரா தள்ள போறது நான் தானே. இனி அந்த தப்ப பண்ண மாட்டேன். மாத்திரை தட்ட திரும்ப மாத்து, நல்லது கெட்டதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஏய் நீ எந்திரி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆசையா இருக்கா? இந்த கல்யாணத்தை பண்ணி மரண தண்டனை அனுபவிக்கிறத விட 100 கொலையை பண்ணிட்டு அதே தண்டனை அனுபவிக்கலாம். நீ தட்ட மாத்து. மாத்த போறியா இல்லையா? பரிசு தட்ட இடத்த மாத்து. உக்கார். ஏமா நான் கேட்கறேன்னு கத்தி நீட்டாத. மிச்ச வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் வேண்டாமா? ஒரு கல்யாணம் என்ன? 9 கல்யாணம் பண்ணிக்குவேன். 100 குழந்தை பெத்துக்குவேன். குடும்பத்தோட போட்டோ எடுத்து ஊர் முழுக்க போஸ்ட் ஒட்டிக்குவேன். அது எப்பங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். சொத்து சுகம் பந்தம் பாசம் கௌரவம் பார்த்து முடிவாகிற கல்யாணம் என்னோடவே நிக்கட்டும். புரியுதா? நான் போற வரைக்கும் யாரும் அசையக்கூடாது. 1 2 3 எப்படி அந்த கர்மத்தை பிடிக்கிறீங்க? பூ வேணுமாமா? நாங்க பூ வைக்காத ஜெனரேஷன். என்னம்மா, ஒரு பையனோட வர பொண்ணுங்களை 2 முழம் 3 முழம் வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க 3 பேரோட வந்திருக்கீங்க. ஹலோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அதான் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல 2 ஜோடி கன்ஃபார்ம்டு. ஒரு பையனை தூதா? பூ வாங்கிக்கிறோம். என்ன தப்பு தப்பா யோசிக்காத. ஒரு பையனும் பெண்ணும் பீச்சுக்கு வந்தா அது லவ்வரா தான் இருப்பாங்க நினைக்கிற பாரு. அந்த நினைப்பை மாத்திக்க. என் கணிப்பு தப்பாதுமா. ஆணும் பெண்ணும் பழகினா அது காதல தான் முடியும்னு சட்டம் இல்ல. அது எனக்கு தெரியாது. 7 வருஷமா இந்த மண்ணில தான் பூ விக்கிற. நான் பார்க்காத கன்றாவி இல்ல. நாங்கெல்லாம் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சாகர வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருக்க போற ஃப்ரெண்ட்ஸ். சார் நீங்க பூ வாங்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் கணிப்பை மட்டும் தப்பா சொல்லாதீங்க. உங்களை மாதிரி வர்றவங்க 1 காதலர்களா வந்து நண்பர்களா பிரிஞ்சு போறாங்க, இல்ல நண்பர்களா வந்து காதலர்களா திரும்பி போவாங்க. இந்த 2 தான் சார் இந்த மணல்ல நடக்கும். இந்த தொழில் இன்னும் எத்தனை வருஷம் பண்றதா உத்தேசம்? பரம்பரை தொழிலே இதான். அப்போ ஒரு பந்தயம் வச்சுப்போம். 10 வருஷம் கழிச்சு இதே இடத்துல சந்திக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்றோம். இல்லன்னா என் தொழிலையே நான் விட்டுறேன். Good, good, good. இந்த நீயே வச்சுடு. உங்கள்கிட்ட எவ்வளோ அழகா இருக்க. இதுக்கு போய் ஜென்ரேட்டர் எப்படியோ பேசியே சாதிச்சுட்ட. போ கூட 10 வருஷம் கழிச்சு தொழிலை மாத்திக்க தயாரா இருங்க. அதையும் பாப்போம். ஏன் நிறுத்திட்டீங்க? ஆடுங்க. சார் சார் வேலை கிடைக்காது. டான்ஸ் ஆடி கொண்டாட பக்கத்துல இப்ப தாண்டா பாக்குறேன். விடுங்கறேன்ல. என்ன வர வர என்ன கண்டுக்கவே மாட்டேங்கற? நான் வளர்க்கிறேனே மம்மி. பேசுவேடா. ஃபர்ஸ்ட் இயர்ல நீ எழுதின கவிதை எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். ஹீல்ஸ். ஐயோ சரி சரி. உங்களோட பேசணும்னு ஆசைதான், ஆனா அந்த 2 பிசாசுகளும் தொந்தரவு பண்ணுதே. இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம 2 பேரும் பேசலாம். ஓகே சரி கிளம்பு. என்னடா அந்த பொண்ணு மேல காதலா? காதல் எனக்கு இல்லமா, அந்த பொண்ணுக்கு. சீ தள்ளி போய் காரு, எங்க இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். உங்க ஃப்ரெண்ட்னா ஊர்ல ஒருத்தியும் லுக் கொடுக்கூடாதா? உன்னை யாரும் லுக் இல்லைங்கிற போறாம கரெக்டா? ஐயா சாப்பிட விடுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் ஆயிலோட சொல்றேன். அந்த பெருசுகிட்ட இருக்கிற கொள்ள போதும். ஆணும் பொண்ணு ஒன்னா கை கொடுத்து சுத்துறீங்க. ஓகே, அதனால 5 பேருக்கும் ஒரே கம்பெனில வேலை. நாளைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு, அதுலயும் இதே கூத்து பண்ணீங்க கொலை பண்ணிடுவேன். என்னடா முறைக்கிறேன்? சுகுமார் அவனை கூட்டிட்டு போ. கிட்டத்தட்ட மூஞ்சில அடிச்சு அவ ரேங்க் என்ன இவ ரேங்க் என்ன சார்? ரேங்க் என்னடா ரேங்க்? இன்டர்வியூல அவனுக்கு தான ஆப்பு கொடுத்தாங்க. ஒத்துட்டாங்க நாலு பேர் வேலைய விட்டது. என்ன நியாயம்னு கேக்குறான். என்ன சார் நியாயம் இருக்கு? தகுதி இருக்கு சார் உங்களுக்கு. 10 தடவை இன்டர்வியூ ரிஜெக்ட் பண்ணுவோம். அது கேக்குறீங்க யார்? இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கனா உத கொடுக்க மாட்டான்னு நினைச்சுறானுங்களா? இளங்கோ இங்க. இளங்கோ வேற சொல்லுங்க. இளங்கோ டேய். இளங்கோ டேய். இளங்கோ 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 எம்எல் இருக்க பாசத்துல ஒன்னு அடிச்சிட்டான். இது பெருசு பட்ட வேணாம். அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்கு லெட்டர் போ. உடனே எங்க அப்பா ஓடி வருவார். நீ படிச்சது போதும் கிளம்பும்பாரு. உங்ககிட்டயாவது மன்னிப்பு கேட்டலாம். அவர்கிட்ட அது கூட கேட்க முடியாதுரா. ப்ளீஸ் உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். இது பெருசு பண்ணாது. சரி சரி போடா. தேங்க்ஸ்டா. எல்லாரும் அங்கே உனக்கா காத்துட்டு இருக்காங்கடா. நீ இங்க நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அடே மன கோலத்துல கண்ணீரும் கம்பளையும் அடிக்கிறானே முருகா, நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். என்னடா சொல்ற? அதை தனமா முருகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தையாவது ஒரு தைரியமா நான் மாவ முடியுமா? என் பிள்ளைக்கு இந்த கல்யாணம் வேணாம் சத்தம் போட்டு சொல்லுமா பிளீஸ். சாதாரணமாவே சொன்னது கிடையாது. சத்தம் போட்டு எப்படிடா நான் சொல்லுவேன்? எல்லாம் உங்க அத்தை பண்ண கூத்து. படிப்பு முடிஞ்சதும் மனசு மாறிடுமோன்னு எல்லாம் அவசர அவசரமா முடிவு பண்ணிட்டாங்க. தங்கச்சி பாசத்துல உங்க அப்பாவும் வாக்கு கொடுத்து வாக்கு கொடுத்துட்டா நான் தலை கொடுக்கணுமா? அத்தை பொண்ணு தான் கட்டிக்கணும். அப்பயே ஆடு மேய்க்க விட்டுருக்க வேண்டியதானே. எதுக்கு இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும்? இப்படி ஒரு கிராமத்து பொண்ணு தலையில கட்டணும். அப்படி எல்லாம் பேசாதடா. அவருக்கு அதுல விட நீ என்னோட போய் அவங்களுக்கு தள்ளி நான் சொல்லிக்கிறேன். டே 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 இளங்கோ உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாரா? ஊர் தப்பா பேசி புள்ள வாக்கு கேட்டாலும் பரவாயில்ல, ஊர் பேருமையா பேசினா போதும்ல. இதுனா வரைக்கும் நான் அவர் எதிர்த்து பேசினதுல, ஆனா இப்ப பேச போறேன். மூஞ்சிக்கு நேரா முடியாதுன்னு சொல்ல போறேன். எதுவும் பேசுறாதரா நீ சுமார். நான் பேசிக்கிறேன். ரெடியாப்பா? ரெடியாடா? ரெடிப்பா. கவர கொடு. எதுக்கு குடுறா? பார்க்கணும். எல்லாம் ஒண்ணுதான். பேர் மட்டும் மாறி குடுறா. குடேண்டா. குடேண்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப். 5 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பாம்பேல ஜாயின் பண்ணுவாராம். என்னடா இது? ஏண்டா? எனக்கு மெட்ராஸ் பிடிக்கல. மெட்ராஸ் பிடிக்கல? எங்க பிடிக்கலையா? எனக்கு எதுமே பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க கொடுங்க ப்ளீஸ். ஓ அப்ப நாங்க தான் நிம்மதியை கெடுக்குறோமோ? தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமென்ட்டா. நீ ரொம்ப மாறிட்ட. உன்னால மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் உதற முடியும் நினைக்காத. எங்களாலயும் முடியும். இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க 4 பேரும் உன் மூஞ்சில ஒரு நாள் முழிக்க மாட்டோம். போதுமா? எங்க நிம்மதி கிடைக்குதோ அங்கேயே போய் தொலை. அஞ்சு பேத்துல ஒருத்தர் பிரிஞ்சது கஷ்டமா இருக்கு சீனியர். நான் உங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டா சீனியர். போடா சீனியர். ஒரு நிமிஷம். சீனியர் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் ஊருக்கு போறப்பறதான் கேள்விப்பட்டேன் சீனியர். அதான் தைரியத்தை வர வச்சுட்டு. அந்த சீனியருக்கு ஜூனியர். கத்திரிக்காய் போன்ற உன் கண்ணங்களை கடித்து பார்க்க ஆசை. வெண்டைக்காய் போன்ற உன் விரல்களை பிடித்து வீதியில் செல்ல ஆசை. சீனியர் இங்கு நான் காய் காய் என்று கடிதம் எழுதியிருக்கிறேன். பதில் கடிதம் பழமாக இருக்க வேண்டும். எட்டிக்காய் என்று நினைத்து என்னை எட்டி சென்று விட்டால் புளியங்காய்களோடு மரத்தில் தொங்கி விடுவேன். என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஐ லவ் யூ சொல்லிட்டான்டா. ஏமா சரஸ்வதி நீ நான் ஆடிக்கிட்டே புள்ள வெத்தியா? குழந்தை ரொம்ப அழ டான்ஸ் ஆடுனாதான் புள்ள அழியே நிறுத்துது. இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. பால் புடிய உங்க பையிலே வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் வேற இங்க தேடி தேடி. நமக்கு எந்த ஊரு? நமக்கா? எனக்கு மெட்ராஸ். மெட்ராஸ்ல கூட ஈரமானவங்க இருக்காங்க போல இருக்கு. தம்பி எங்க தான் வேலை பாக்குறீங்களோ? அந்த ஊர்ல 6 மாசம் இந்த ஊர்ல 6 மாசம் இந்தியா முழுக்க குப்பை கொட்டிட்டு மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடலான்னு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த ஊருமா? மதுரை. அம்மா மதுரையில இருந்து வளவளன்னு பேசுறது நிறுத்து. ஒருக்காதே உனக்கு எங்கடா எடுத்துட்டு போற? அது கல்யாணம் கதை பண்ணுடா. ஆனா பயங்கர முசுறு பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா. கலகலன்னு சிரிச்சு பேசுற பொண்ணுங்களை தானே பார்த்துருக்கோம். ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்டா. அவ மூடியா இருக்கிறதே அவ கூட பேசணும். ரொம்ப கியூரியஸா இருக்கு. அப்ப லவ் பண்ணிடு. நான் என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி நச்சிட்டு இருக்கிறேன். இப்போ தான் டெலிஃபோன் காதல், பேஜர் காதல், பார்த்த காதல், பார்க்காத காதல் என்னமோ ஃபேமஸ் ஆகிட்டு யாரு கண்டா. உன் லைஃப்ல இந்த ட்ரெயின் காதல் கூட ஒரு திருப்பு மூணே அமையலாடா. குழந்தை குட்டியோட ஒரு குடும்பத்தை பார்த்தா போதுமே உனக்கு அழுகை எங்கிருந்து தான் பொத்துக்கிட்டு வருமோ. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டா தெரியும் உனக்கு. குழந்தை குட்டிகளோட இல்லாம என் மருமகனை தேடுறது என் பொழப்பா போச்சுடே இருக்கு. அம்மாக்கு 6 தடவை வந்தாச்சு. மாப்பிள்ள இருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ஒப்பார வச்சா ஓடி போனவர் கிடைச்சிருவாரா? மா அழுகாதம்மா, 4 பேர் நம்மளை பார்த்து பரிதாப பண்ணமா இருக்கிறோம். சும்மா போதாதம்மா உனக்கு, நீ அழுத எனக்கு மனசு பெசையுதுமா. வாமா வாமா வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. பதிலுக்கு பதில் சில பேர் ரயில் பயணத்துல கூட கடன் வச்ச கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரே கூப்பையில இவ்வளவு நேரமா டிராவல் பண்றோம், எதிர்க்க உட்காந்துருக்கோம் பேர் கூட நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படலையே. அதுல இருந்தே உங்களுக்கு பிரபு டோன்ட் டேக் இட் இன் ராங் சென்ஸ். பிரபு என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல்ல வாங்கிக்கங்க சொல்றேன், வாங்கிக்கங்க. வாங்கிட்டேன் சொல்லுங்க. பேர் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க. அதான் பேசஞ்சர் லிஸ்ட்டை வெளியில் ஓட்டியிருக்கானே, ட்ரெயின் ஜன்னல் எப்பவும் பக்கத்து சீட்டு பேரை பார்த்துருவேன். ஓ இப்படி ஒரு வழி இருக்கா? மக்கு 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 உனக்கு இது தோணாம போச்சு. என் பேர் ஈஸ்வரி. என்ன லவ்வா? கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் கட்டிட்டு அப்புறமா லவ் பண்ணு. தம்பி நான் வயசான பச்சா शर्म नहीं आता इसे दरवाजा खोलता है उल्लू का पट्टा। निकलो बाहर तो दिखा दियो मजा। निकल बाहर कहाँ जाने बैठे हैं? आओ तो बात आपसे दिखा दियो उल्लू के कोई छोड़ने वाला नहीं है। क्या समझ के बैठे हो? कोई बोलने वाला नहीं है, बस ऐसे आ जाते हो दरवाजा खटकाने के लिए। मुट्टे 20 உளுந்து 6 கிலோ சேமியா 20 பேக்கெட். हेलो உங்களுக்கு என்ன வேணும்? இது போட்டோ லேப். ஹலோ மேடம். ஓ சாரி மிஸ், இவர் ஒரு சின்ன பில் மாராட்டம் பண்ணிட்டாரு. முட்டை வாங்கின பில்ல வச்சுட்டு உங்க பில்ல கிழிச்சு போட்டாரு. பட் ஹி இஸ் a very good cook. சமையல்காரங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஹலோ சமையல்காரங்கனா இலக்காரமா? கன்னிமாரையில இருந்து கையேந்தி பண்ணி வரைக்கும் ஒரு ஆம்பள தான் சமைக்கிறான். எந்த ஹோட்டல்ல ஒரு பொம்பள சமைக்கறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பொங்காத விடுங்க மேடம், பில்லு தொலைஞ்சு போச்சு. பில் இல்லாம தர முடியாது சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேல முடியாதுன்னு. என்ன முடியாது அத சொல்றதுக்கு நீங்க யாரு? கூப்பிடுங்க உங்க மேனேஜரை. ரூலுங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? நான் சொல்லிட்டேன் முடியாது. பல லட்சம் மதிப்புள்ள போட்டோஸ் கன்சூமர் கோர்ட்டுக்கு போங்க. கூப்பிடுங்க உங்க மேனேஜரை. நீங்க கூப்பிடுங்க, இத நான் சும்மா ஓட போறது இல்ல. டைசன் கூப். நீங்களா? ஹலோ நீங்க இங்க ஹோம் சயின்ஸ்னு சொல்லிட்டு கோடா கிளப்ல என்ன பண்றீங்க? பயங்கர புருடா மண்ணியா இருப்பீங்க போல இருக்கு. முதல்ல உட்காருங்க. உங்களை திரும்ப பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் திடீர்னு பாதியில இறங்கிட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மீனாட்சி மேடம், 10 மணிக்கு மேல வந்ததெல்லாம் ஓவர்லோடுன்னு மவுண்டர் பிரான்ச் காமிச்சிட்டோம். அவர் பேர் என்ன கேளுங்க மேடம், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். பிரபு தெரிஞ்சவர் தான், அனுப்பலாம். பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, இறங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு நாவல் கொடுத்ததுக்கு அத்தனை கேள்வி கேட்டீங்க, அதான் பயந்துட்டேன். நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க சொல்லாம கொள்ளாம இறங்கி போனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க. இந்த கவர்ல தான் உங்க லைஃப் இருக்கறதா சொன்னீங்க. எல்லாம் பத்திரமா இருக்கா? சூப்பரா இருக்கு. பாக்குறீங்களா? இல்ல 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 வேணாம் வேணாம், சரியா இருந்தா ஓகே. என்ன அதுக்குள்ள விரட்டுறீங்க? இன்னும் கொடுக்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு. என்ன? ட்ரெயின்ல சுட்டுட்டு வந்தீங்களே என்னோட நாவல், எப்ப திருப்பி தர போறீங்க? ரொம்ப முக்கியமான நாவலுங்க, என் ஃப்ரெண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது. எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க. ஓகே பை. ஹலோ என்ன நெகட்டிவ்ல ஒண்ணும் இல்ல, கூப்பிடுங்க உங்க மேனேஜரை. என்ன தினமும் பிரச்சனை பண்றதுக்குனே வரீங்களா? பிரச்சனை பண்றது நீங்களா நானா? ஒரு மாடலை மும்பைலேருந்து சென்னை கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஹோட்டல், ஃப்ளைட், எஸ்டிடின்னு ஒரு பொண்ணுக்கு 30,000க்கு மேல செலவாகுது. இப்படி நெகட்டிவ் எம்டியா கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நியாயமா? உங்க லேப்னால என் ப்ரொஃபஷனே போச்சு. பத்திரிகை பேட்டி கொடுப்பேன். கூப்பிடுங்க உங்க மேனேஜரை. நீ கூப்பிடுங்கன்னு சொல்றல? கூப்பிடுங்க உங்க மேனேஜரை. கூப்பிட போறீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, மறுபடியும் பிரச்சனையா? நீங்களே பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, நீங்களே பாருங்க. உள்ள வாங்க. நீங்க மிஸ்டர் பிரபு கொஞ்சம் உள்ள வரீங்களா ப்ளீஸ்? 3,00,000 ரூபாய் லாஸ். நினைச்சாலே மனசு பதறுதுங்க. உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்க மேனேஜரா இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் கெட்ட பேர் வாங்கி தருவேனா? நீங்க சொன்னா சும்மா அப்படியே விட்டுடலாம். இன்னொரு தடவை ஷூட் பண்ணா போச்சு. ஆனா அதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும். குழம்பிட்டீங்களா? என் நாவலை திரும்பி தரணும். எப்போ தருவீங்க? சண்டேக்குள்ள. நாவலை தர வேண்டிய முகவரி இதில் இருக்கு. பாய், see you. சித்தி சித்தி, என்னடி இங்க வாங்க, இங்க வாங்கல, இங்க வாங்கல, ஓடி வாங்கல. என்ன இது இளங்க மாமா கைது தானே? ஆமா, கைது தானே. பிரபுக்கு இளங்க மாமா ஃப்ரெண்டுனா அவருக்கு மாமாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல சிந்தி? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் ஈஸ்வரி. ஹலோ குட் மார்னிங். நைஸ் கலர். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் உங்களை அவசரமா பார்க்கணும். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். எங்க ஹாட் கிச்சன்? ஐயோ வெளியில வேணாம், எங்க வீட்டுக்கே வந்துருங்க. லஞ்ச் இங்க தான். எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்குனா இல்ல, பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். தாராளமா கூட்டுவாங்க. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட படிச்சவங்க. சரி சீக்கிரம் வந்துருங்க. இத்தனையும் இந்த 6 வருஷத்துல எனக்கு வந்த லவ் லெட்டர்ஸ் இதெல்லாம் அப்பவே கழிச்சு போடாம ஏன் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்டு கிடைச்சதும் இதெல்லாம் ஒன்னொன்னா படிச்சு காமிச்சு இத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்கிறப்போ உங்களுக்கு மட்டும் என்ன ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கேட்பேன். உங்க காடியும் காட்டுவேன். உங்க ஃப்ரெண்டு பிரபு கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தான்னு சொல்லி காட்டுவேன். ஒருவேளை நீங்களே அவரை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவரை கண்டுபிடிக்க உதவி செஞ்ச காட் இதுதான்னு சொல்லி காட்டுவேன். என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? கண்டுபிடிக்க முடியாதா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்ப கார்டு எடுத்துக்கோங்க. இல்ல இருக்கட்டும், அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிறேன். தேங்க்ஸ். ஏய் பிரபு, டேய் டேய் டேய், தெரியாம நடந்த மிஸ்டேக் தான. விடு விடு, அழட்டும். இளங்கோ பிரிஞ்சு போறேன்னு சொல்லிருந்தாலும் நம்ம அவனை விட்டுற கூடாதுடா. அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது டச் வச்சிருந்திருக்கணும். பொண்டாட்டி விட்டு ஓடி போவான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் உன்னால தான். அவனா நம்மளை தேடி வர வரைக்கும் நம்ம அவனை தேடி போக கூடாது. நீ தானே சொன்ன. ஷட் அப். நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. என்ன டார்கெட் பண்ணாத. உன்னால தான் உன்னால தான் உன்னால தான் உன்னால தான் உன்னால தான் உன்னால தான். சுந்தர் ஸ்டாப் இட். இட்ஸ் ஆல் மை மிஸ்டேக். ஏய் சுடர், நான் பிரபு பேசுறேன். சுந்தர் கல்யாணம்டா, எல்லார்கிட்டயும் சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ்லாம் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். இது மெஸ்ல எடுத்த போட்டோ. அவனுக்கு வெங்காய சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஐயோ தாலி. ஏய் பதறாத, நைட்ல படுக்கும்போது கழட்டி வச்சிருவேன். தோ இந்திராவே என் கேஸ் தான். சில நாள் ஆஃபீஸ் போகும்போது மறந்துடுவோம். அன்னைக்குன்னு பார்த்து யாராவது நோட்டீஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், விளக்கம் சொல்லியே உயிர் போயிடும். ஆமா இது என்னது, தாலி இல்லையா? ஓ, புருஷ கடிச்சோன்னு போட்டுக்கலான்னு சாமி அறையில கழட்டி வச்சிட்டியா? ஐயோ நான். ஏய் எதுக்கு உள்ள இப்படி ஒளிச்சு வச்சிருக்க? ஏன் ஒளிச்சு வச்சிருக்க? காலேஜில் படிக்கும்போது கூட தைரியமா வெளியில தான் தொங்க விட்டுட்டு இருந்தேன். ஆனா புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சதும் வா நான் பட்ட கஷ்டம். இப்பெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் ஆபத்தே. நல்லா சாப்பிடுங்க பஸ் கூச்சப்படாம. சீனியர் இவனுக்கு அவரை பத்தி தெரியுங்கிறான். காலேஜ் முடிஞ்சு 6ஆவது மாசம் நான் அவனை பெங்களூர்ல பார்த்தேன். என்ன பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். ஆனா நான் விடல. இது அன்னைக்கு கொடுத்த அட்ரஸ். உன்னால ஏதாவது பார்க்க முடிஞ்சா பாரு. இது பழைய கார்டா இருக்குதே, அட்ரஸ்லாம் மாறி இருக்குமே. இங்க இருந்து பெங்களூர் எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம். இந்த பிஸ்கட் சாப்பிடு. டோன்ட் வரி, பெங்களூர்ல மட்டும் இருந்தானா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஈஸியாக உன்னை கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. தப்பு உன் பேரில் இல்லை, எங்கள் மேலே தான். நீ ஏன் வரட்டோன்னு ஈகோ பார்த்துருக்க கூடாது. இனி கட்டி புரண்டு சண்டை போட்டாலும் உன்னை பிரிஞ்சு போக விட மாட்டான். நீ ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினச்சா கூட உன் ஒய்ஃப் பண்ண விட மாட்டான். வெரி நைஸ் கேர்ள்ரா. நீ மட்டும் ஒரு 6 நாள் அவ கூட பழகிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக பிரிஞ்சு போயிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஈஸ்வரி ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் தான் பார்த்தேன். அவளோட கரார் பேச்சு, சாந்தம், நீட்னஸ் பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு கார்டு கொடுத்தேன். எனக்கு அவள் உன்னோட ஒய்ஃப்னு தெரியாதப்போ நடந்த மிஸ்டேக் இது. அதை விட டென்ஷன் என்னென்னா, ஈஸ்வரி அந்த கார்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக காத்துட்ருக்கா. இந்த விஷயத்த அவள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன். சே, இப்படி சொல்கிறதே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குடா. தேங்க்ஸ்டா. பிரபு 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 பெங்களூர் போய் யாராவது விசாரிச்சிங்களா? என்னாச்சு? அந்த கம்பெனில 2 மாசம் இருந்துட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டாராம். யார் போனா? நானும் ரவி தானா போனோம். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தானா? இனி அவரை தேட வேண்டாம், இதெல்லாம் அவரை தேட வேண்டாம்னு ஆண்டவனே சொல்ற மாதிரி இருக்கு. மக்கு மக்கு நான் கனவு கண்டுகிட்டே கார் ஓட்டினா அதுக்கு ஆண்டவனா பொறுப்பு. இளங்கோவை கண்டுபிடிக்க வேண்டியது என் கடமை. ஏய் அழாத, இந்த வீட்டுல அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அழகல. கண்ணத்தோட அழாதுன்னு சொல்றல. நான் அழக மாட்டேன். பையங்கள்லாம் ரொம்ப மரியாதை பழகுறாங்க. அந்த 2 தம்பிகளும் அவங்க பொண்டாட்டிகளை எம்பிட்டு கனிவா பார்த்துக்கிறாங்க. பேசாம கழுத்தில் கிடக்கிறத அத்தை தூரம் எரிஞ்சிட்டு மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க. ஈஸ்வரி 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 நில்லுங்கிறல்ல. ஈஸ்வரி இப்போ என்ன சொல்லிட்டு இப்படி கவிச்சிட்டு போறேன்? இதை சொல்றதுக்கு தான் 2 நாள் இருக்க சொன்னீங்களா மாமா? இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கட்ட பொண்டாட்டி விட்டு காணா போன 6 வருஷமாய் திரும்பி வரலன்னா செத்தவன் நினைச்சு தவசம் பண்ணுன்னு சாஸ்திரமே சொல்லுது. வேத புஸ்தகத்தை அப்படிதான் போட்டிருக்கு. சாட்சி கொத்த விடாயிர கூப்பிடவா? கல்யாணம் நான் 2 வருஷத்துலயே புடிச்சு செத்து போன பிறகு அண்ணன் மூஞ்ச பாத்துக்கிட்டே எங்க அம்மா வாழல. என்ன மட்டும் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? எங்க அம்மா உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நானும் உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே வாழ்ந்துருவேன். ஒருத்தனை கழுத்து நிட்டிட்டோன்னு காரணம் இல்லாம கஷ்டப்படக்கூடாதம்மா. இருக்கிற காலம் நிம்மதியா வாழ்றதுக்கு அத்துப்பட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ குழந்தை குட்டிக்காக உன்னை கல்யாணம் பண்ண சொல்லல. எங்களுக்கு அப்புறம் உனக்கு யாரு பாதுகாப்பு? மாமாதான், இளங்கோ மாமாதான். அவர் ஃப்ரெண்டுக்கு அன்பளிப்பா கொடுத்த புக்ல பக்கம் பக்கமா ஈஸ்வரி ஈஸ்வரின்னு என் பேரை தான் மாமா கிறுக்கிருக்காரு. கண்டிப்பா என்னை தேடி வருவார். அவருக்கு என் மேல பெரிய இல்லைன்னா என் பேர் எப்படி எழுதியிருப்பாரா சொல்லுங்க. எனக்கு என்னமோ இப்போ நீ ஏமாந்துட்டு இருக்கன்னு தோணுது. இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு யாருது? இவங்களோடதான். யார் இந்த முடிவு எடுத்தது? நாங்க தான். அவங்கள திட்டாதீங்க, நான் தான் அடம் பிடிச்சேன். பிரியா, திருவா அலையறதுக்காக போறேன், ஊர் சுத்தத்துக்கு போல, புரியுதா? அதுல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் நானும் வரேன். நோனும் சொல்லிடாதீங்க. நீயா சுமக்க போற? ஃபிளைட் தானே சுமக்க போகுது, கூட்டிட்டு போறது என்ன கஷ்டம்? நீயும் பைத்திய மாதிரி பேசாதேன்றா. முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும், எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிற காரணம் தெரியணும். அது தெரியாம இந்த பொண்ணு அவன் முன்னாடி போயினா 2 பேருக்குமே டேஞ்சர். பாத்தீங்களா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. என்ன ஈஸ்வரி, அவரை பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை பார்க்கணும். சரி கிளம்பு. வாழ்நாள் பூரா வெளிநாட்டிலேயே ஒளிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி தேடிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு தான் வந்து ஐ லவ் யூ சொன்னா. சிட்டிசன்ஷிப், தங்கறதுக்கான ஒரு இடம் யோசிச்சேன். சரி சொல்லிட்டேன். கிரிடோலின், யா ஐம் ஹியர். என்னோட வைஃபும் என் கூட தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறா. Ich hab nichts gemacht. இவங்க தான் என் வைஃப். This is Prabhu. Hello. My old friend. Very old friend. And this is Malu, my batchmate. Hello. Hi. This is her husband. Hello. Hi. Entschuldigung, ich hab Arbeit. And அதான் என் குழந்தை, you know. Johan. சக ஆளு. இந்த காட்சியை பார்த்தா ஈஸ்வரி மட்டும் இல்ல, உங்க அப்பா உயிரே விட்டுருவாரா? விட்டுட்டோம். அப்படியாவது 4 பேர் பார்த்து பாடம் கத்துக்கிட்டோம். இன்னும் உனக்கு ஆத்திர அடங்கல இல்ல? அடங்காது. எப்படி அடங்கும்? வெள்ளக்கார ஆண்டாமர்ல ஆண்டார் என்ன 20 வருஷமா? இப்பதான் விடுதலை அடைஞ்சிருக்கேன். You're not supposed to disturb your dad. Excuse me, excuse me. Gay, 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 gay. Jan, get mama on spiele. உனக்கு இருக்கிற இதே பிள்ளை பாசம் தானே உங்க அப்பாக்கு இருக்கு. என்ன நீ படிச்சவன் பக்குவமா நடந்துக்கிற. உங்க அப்பா படிக்காத கிராமத்தாளு. You're not supposed to disturb your dad. He's talking to his friends. அப்படின்னு அவருக்கு பாவலா பண்ண தெரியலடா. கோவம் வந்தா கொட்டி தீக்கிறதாண்டா கிராமத்தாளுங்க வழக்கம். அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு அப்படி கரடு முரடா நடந்துக்கிற. நீ இப்படி வெளிநாட்டுல உட்காந்து கொட்டை அடிச்சிருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. கிராமத்துல ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கு. My wife is calling me. Excuse me. நான் இங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. கெடுத்துறாதடா ப்ளீஸ். அங்க ஒரு பொண்ணு நிம்மதி இல்லாம இருக்காடா. அதுக்காக நான் என்ன பண்றது? நீ வாக்குறுதி கொடுத்தேன்றதுக்காக என் சந்தோஷத்தை நான் இழக்க முடியாது. இழக்க வச்சிட்டா இந்த வெள்ளக்கார பொம்பளை கிட்ட உன்னை பத்தி உண்மையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ. உன்னை நெஞ்சில மிதிச்சு வெளியே தள்ளுவா. சொல்லிக்கோ போ. போடா போய் சொல்லிக்கோ. போயேன்டா சொல்டா. போ சொல்லு. போடா டேய் சொல்டா போடா. எல்லாம் அவளுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல என்ன குற்ற உணர்ச்சியில இருந்து மீட்டவளே அவதான். இங்க கல்ச்சரே வேறடா. உயிரோட இருக்கே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஓடி போயிட்டு அவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒன்று செய், என் கூட கிளம்பி இந்தியாவுக்கு வந்துரு. இங்க கல்ச்சரே வேற தானே. இந்த வெள்ளக்கார பொம்பளை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னடா சைலண்ட் ஆயிட்ட? பந்தம், பாசம், இமோஷன் இதெல்லாம் உலகத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் ஒன்று தான்டா. இந்த ஊர் வெள்ளக்கார பொம்பளையால முடியாது, நம்ம ஊர் ஈஸ்வரியால மட்டும் எப்படிடா முடியும்? உன் கூட 4 வருஷம் படிச்ச பாவத்துக்காக கேட்குறேன். தயவு செஞ்சு கிளம்பி என் கூட ஊருக்கு வந்துரு. ஒன்று செய்யலாம், உனக்கு இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது வெளியாளுன்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வாயே திறக்கல. இங்கே நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துட்டு என் கூட வந்துரு. 4 வருஷம் கூட படிச்சதுக்கு தான் தண்டனையா? தண்டனை இல்லடா. உன்னையே நினச்சி உனக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட வேதனைக்கெல்லாம் விடுதலை. விடுதலையா? அப்போ ஒன்று பண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீயே அவளுக்கு கல்யாணம் பண்ணிவே. அதை நீயே நேரில் வந்து சொல்லிடுவா. அப்படி என்ன பிடிச்சி வைக்கிறதுக்கா? காலை சங்கிலி போட்டு எங்கள் அப்பா வீட்டோட என்ன கட்டி வைக்கிறதுக்கா? என்னால் அங்க வர முடியாது. நீ வலுக்கட்டாயமா நான் கூட்டிட்டு போனாலும் நான் தானடா வாழணும். சாரி, என் பையனை விட்டுட்டு என்னால் வர முடியாது. அப்படி உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, என் ஃபேமிலி போட்டோ கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். இங்க வெளியாள்னு பார்த்தா, இங்க நடந்ததெல்லாம் வெளியாள்னு பார்த்தா உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணு செய், இளங்கோவை பார்த்ததை மறந்துரு. என்னை பார்த்ததையே மறந்துரு. நான் செத்து போயிருந்தேன் என்ன பண்ணுவேன்? அத பண்ணு. ஈஸ்வரி, 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 பேசுமா? ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னே தெரியல. நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா. எதையும் மனசு அடக்காத, அழுது பேசு. இல்லைன்னா அழுது. மனசுல பாரம் இருந்தா அழுக ஒண்ணுதான் மருந்து. சத்தம் போட்டு அழுது, ஓடு கத்தி அழுது, எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி வெறிச்சு பாக்குறது எங்களுக்கு பயமா இருக்கு. துக்கத்தை அடக்காது, அழுது, ஓன் அழுது. ப்ளீஸ் அழு ஈஸ்வரி. நான் எதுக்கு அழுகணும்? நானும் குழந்தைய பெற்று போட்டோ அனுப்புறத விட்டுட்டு நான் எதுக்கு அழுகணும்? நல்லா இருக்கு. அந்த பொண்ணை இப்படி நடாத்துல விட்டுட்டு கிளம்புறீங்களே, இதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா? திருத்த முடியாத ஜனங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விலகி போறதா நல்லது. இந்த பொண்ணாவது பொங்கையில வேணா தேமேன்னு உட்கார்ந்துருக்கு. நீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடுற ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சேன். எவனுக்காவது மண்டை உடையும் பரவாயில்லையா? அவங்க அம்மாவே குறுக்க வந்துட்டாங்களே. ஈஸ்வரிக்கு இப்ப வேண்டியது கல்யாணம் இல்ல, நிம்மதி, ஆறுதல். மனசுல இருக்கிற காயம் ஆறுற வரைக்கும் கூட இருக்கிறவங்க காட்டுற பொறுமை. இதை எந்த கல்யாணமும் கொடுக்காது. இதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஜனங்க. இந்த பொண்ணுக்காவது வேகம் வர வேண்டாம். இந்த கட்டத்திலேயாவது முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல தைரியம் இல்லைன்னா இந்த பொண்ணு இருந்து என்ன செத்து என்ன? என்ன எல்லாரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துருக்கீங்க? சோர்தீங்க வந்தா பரிசத்தை எடுத்தா பொண்ணுவா கூப்பிட்டு தட்ட பாதிக்க சொல்லப்பா. அவங்களை எங்க இங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் அம்மா ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஏய், தட்டை மாத்துறதுக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்கப்பா. நமக்கு தெரியாது நல்லது கேட்டா அந்த பிள்ளைக்கு தெரிய போது. தட்டை மாத்துங்கப்பா.